அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அட்சய லக்கண பத்ததியில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு எப்போல்லாம் வருமானம் வரும், எனக்கு பணவரவே வரமாட்டேங்குது, வருமானமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் எல்லாருமே தேடுறாங்க. எப்போல்லாம் எனக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இப்போ அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம். ஒருத்தருக்கு எப்போ வருமானம் வரும் அப்படிங்கிறத, பொதுவாக அட்சய லக்னத்தில் இரண்டாவது வீடு அப்படிங்கிறது வருமானத்தை தரக்கூடிய ஒரு வீடு. இப்போ உதாரணத்துக்கு கன்னி லக்னம் ஒருத்தருக்கு அட்சய லக்னமாக போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வருமானத்தை தரக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சுக்கர பகவானாக இருப்பார். அப்போ இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் அவங்களுக்கு வருமானம் அந்த 10 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த சுக்கரன் இந்த ரெண்டாவது வீட்லேயே நல்லா இருக்கார் அப்படின்னா சூப்பராக இருக்குது. இந்த கன்னி லக்னம் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சுக்கரன் இவங்களுக்கு வருமானத்தை நல்லா நிறைய தருவார். அப்போ இந்த 10 வருஷமும் அவருக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரும். ஏன்னா சுக்கரன் அந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்தும் அந்த வருமானத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ சுகமான ஒரு வருமானம் உண்டு. சுக்கரன்னாவே ஒரு இனிமையான இனிப்பான ஒரு கிரகம், நல்ல செல்வாக்கான ஒரு கிரகம். அதனால் எல்லா சுபபோகங்களையும் அந்த குடும்பம் மூலியமாக அது கொடுத்துடும், வருமானத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது வருமானம் மட்டும் இல்லை, நம்மளுடைய பேச்சினால தான் எந்த ஒரு நன்மைகளையுமே நம்மளை தேடி வரும் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அப்போ ரெண்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தார்னா ரொம்ப இனிமையாக பேசுவாங்க, அவங்க பேச்சிலேயே எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துடுவாங்க. அது வருமானம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா செயல்களும் அவங்களுடைய அந்த வாக்கு வன்மையால் அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சுக்கரன் இப்போ இங்கே இல்லை, இந்த சுக்கரன் எங்கே இருக்காரு, இப்போ இந்த மூணாவது வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த வருமானத்திற்கான முயற்சிகளை மட்டும்தான் அவங்க இந்த காலகட்டங்களில் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்கு வருமானங்கிறது 12வது வீடாக போயிடும். அப்போது இந்த சுக்கரனுடைய தன்மைகளை பொறுத்தளவில் அவர் வருமானத்திற்கான முயற்சிகளில் மட்டுமே இவர் இந்த 10 வருட காலமும் ஈடுபட முடியும். அந்த வருமானம் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா, முயற்சி செய்கிறாரு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, கிடைக்குமா அப்படின்னா இந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், இந்த புதன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த முயற்சி அவருக்கு பலனாக மாறுமா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அப்போது ஒவ்வொரு லக்னமும் எந்த லக்னமாக இருந்தாலும் அவருடைய ரெண்டாம் அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு பெறும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வருமானத்திற்கான காலங்கள் உண்டு. அது எந்த வீட்டிலருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நம்ம அட்சய லக்ன பத்ததி வகுப்பில் வந்து சேர்ந்திங்கனாவே 15 நாளில் உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை கிடச்சிடும். ஏன்னா நிறைய ஒரு ஜோதிட முறைகளில் இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒருத்தரால் பலன் எடுக்க முடியுமானா, நிச்சயமாக முடியாது. ஆனால் அட்சய லக்ன பத்ததியில் குறுகிய காலத்தில் ஒருத்தரால் பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதே போல் இந்த வருமானம் எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரே சார் வந்து பொதுவுடைய மூர்த்தி சார் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேரில் வந்து ஒவ்வொரு பாவகத்திற்கும், இப்போ அந்த லக்னாதிபதி வருமானத்துக்கு அதிபதியான கிரகத்தோடு இணைஞ்சு எப்பெல்லாம் பயணம் செய்கிறாங்களோ, அதாவது 1 வருஷம் 1 மாதம் 10 நாளுங்கிறது ஒரு நட்சத்திர பாதத்தினுடைய அளவுகளாக இங்கே குறிக்கப்படுது. இந்த 10 வருஷத்தை வந்து 9 நட்சத்திர பாதங்களுக்கும் பிரிக்கிறாங்க. அப்போ அந்த 1 வருஷம் 1 மாதத்தின் அதிபதியோடு எப்பெல்லாம் ரெண்டாம் இடத்தின் அதிபதி சம்மந்தப்படுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு வருமானத்திற்கான காலம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1 வருஷம் 1 மாதம் 10 நாளுங்கிறத 405 நாட்களாகவும், அடுத்து ஒரு உட்பிரிவாக 45 நாட்களாகவும், அடுத்து ஒரு உட்பிரிவு 5 நாளாகவும், அடுத்து ஒரு நாள் அதாவது 13 மணி நேரம் 20 நிமிஷங்களாகவும், 1.5 மணி நேரமாகவும், அடுத்து 10 நிமிஷமாகவும் கூட பிரிச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ ஒரு நாள் இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறோம், நமக்கு வருமானம் வருமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். அது அந்த அட்சய லக்ன பத்ததி ஏஎல்பி சாஃப்ட்வேரில் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு அந்த லக்னத்தின் அதிபதியோடு இந்த ரெண்டாம் இடத்தின் அதிபதி சம்மந்தம் விடும்போது உங்களுக்கு வருமானத்திற்குள்ள காலம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த புதனும் சுக்கரனும் 405 நாளில் சம்மந்தப்படுதா அல்லது 45 நாளில் சம்மந்தப்படுதா அப்படிங்கிறத பார்த்தாவே எந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ நான் ஒருத்தருக்கு பணம் கேட்குறதுக்காக போகிறேன். வருமானங்கிறது தொழிலில் தான் வரணுங்கிறது கிடையாது இல்லையா. அவங்களுடைய குடும்பத்திலேருந்து எதிர்பார்க்கலாம், அல்லது அவங்களுடைய சகோதரர்கள்கிட்டேருந்து பணம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம், அல்லது அவங்களுடைய இடம் வீடு வாடகை வாகனங்கள் மூலியமாக வருமானங்கிறத எதிர்பார்க்கலாம், அல்லது குழந்தைகள்கிட்ட இருந்து வயசாயிடுச்சு அப்படின்னா பிள்ளைங்கள்கிட்ட இருந்து வருமானத்தை எதிர்பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் மூலியமாக வருமானத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போது அந்த வருமானங்கிறது எப்படி அவங்களுக்கு எந்த நேரம் கிடைக்கும், எப்போ கேட்டால் கிடைக்கும், என் பையன் இன்னும் பணம் அனுப்பவே இல்லைங்க, கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது, நான் எப்போ கேட்கலாம், அதுக்கு பார்த்துக்க முடியும்.
அதே போல் ஒருத்தருக்கு கடன், ஒரு வீட்டில் விசேஷம் வச்சுருக்கேன், அதுக்கு பணம் பத்தலை, கடன் கேட்கலான்னு இருக்கேன், எப்போ கேட்கலாம், அதுக்கும் இந்த வருமானம் எப்போ, இந்த கிரகம் எப்போ ரெண்டாம் இடத்தோட தொடர்பு பெறுதோ, இந்த நாட்களில் எப்போ அந்த 13 மணி நேரத்தில் இந்த புதனும் சுக்கரனும் தொடர்பு பெறும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வருமானத்திற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி தான், இப்போது கடன் கேட்குறோங்கிறது இல்லை, பேங்கில் லோன் போடுறோம், இந்த 45 நாள் அந்த கடன் கிரகம் அந்த ரெண்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த 45 நாளில் அவங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிடும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து இந்த அட்சயலக்கண பத்ததியில் பிரித்து பிரித்து நம்மளால் பலன் எடுக்க முடியும். அதனுடைய அந்த உண்மைத்தன்மை, துல்லிதமான தன்மைங்கிறது இதன் மூலியமாக நமக்கு பல விஷயங்களில் நிரூபணம் ஆகிடுக்கு. அப்போ வருமானம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு அட்சய லக்னத்திற்கும் இரண்டாம் பாவத்தின் அதிபதியோட லக்னாதிபதி தொடர்பு பெறும்போது மட்டுமே அவங்களுக்கு வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், ALP அஸ்ட்ராலஜர், நன்றி, வணக்கம்.